பிரைஸ் லார்ட் கேசிஏஜி காலை பணித்துளி என்ற இந்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய காலை தியானத்துக்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசன பகுதி ரோமரின் புஸ்தகம் 12:12. நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். பி ஜாய்ஃபுல் இன் ஹோப், பேஷண்ட் இன் அஃப்ளிக்ஷன் அண்ட் ஃபேத்ஃபுல் இன் பிரேயர் அப்படின்ற இந்த வசனம் தான். அதாவது இப்ப மூன்று பகுதிகள், ஆனா அதை நம்ம வந்து ஒன்னொன்னா பார்ப்போம். சோ நம்பிக்கையில ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நம்ம நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கணுமா, நம்பிக்கை என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க பாக்கணும். நம்பிக்கை என்பது நமக்கு நாட் தி திங்ஸ் ஆஃப் அவர் ஹேண்ட், அதாவது இப்பொழுது நம்மகிட்ட இருப்பது அல்ல, அது ஒரு எக்ஸ்பெக்டேஷன், எதிர்காலத்தை குறித்த ஒரு காரியமாக அது இருக்கிறது. சோ எந்த நம்பிக்கையிலே நாம் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று இங்க பவுல் சொல்றாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதற்கு பதில் ரோமரின் புஸ்தகம் 5:2 வருகிறது. அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையிலே பிரவேசிக்கும் சுவாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்ற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்துல வருகிறது. என்ன நம்பிக்கை என்றால், நாம் ஒரு நாள் தேவ மகிமையை அடைவோம் என்ற நம்பிக்கை. சோ அப்போ இப்ப வந்து தேவ மகிமை இல்லையா, அப்போ தேவ மகிமையை எப்பொழுது அடைவோம் அப்படின்ற காரியங்களை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். நமக்கு எல்லாம் நல்லா தெரியும், ஆதாம் என்ற முதல் மனுஷன் பாவம் செய்யும் பொழுது தேவ மகிமையை இழந்து போனான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம். அவன் மூலமாக நம்ம அத்தனை பேரும் தேவ மகிமையை இழந்திருக்கிறோம் என்றும் நாம் வாசிக்கிறோம். இது ரோமர் 3:23 வருது. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து அப்படின்னு சொல்லிட்டு அங்க வசனத்துல வருகிறது. சோ நம்ம தேவ மகிமையை இழந்திருந்த சமயத்தில் தானே அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனுஷனாய் அவதரித்து நம் குற்றங்கள் குறைகள் அக்கிரமல் யாவற்றையும் சுமந்து தீர்த்து நமக்காக நம்ம பிளேஸ்ல அவர் மரித்து, நம் பாவங்களுக்காக அவர் மரித்து உயிர்த்தெழுந்து நம்ம வந்து பிதாவோட ஐக்கியம் பண்ணாரு, ஒப்புரவாக்கினார். சோ அப்போ அவர் மூலமாக நாம் இழந்து போன தேவ மகிமையை, தேவ சாயலை நாம் அடைவோம். இது எப்படி சாத்தியமாகுது அப்படின்னு சொன்னா, நமக்கு அருளப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நம்மள வந்து ஒரு லேர்னிங்குள்ளாக நடத்துகிறார். தேவ சுபாவத்தை குறித்து, பிதாவுடைய சுபாவத்தை குறித்து, கிறிஸ்தவானவருடைய சுபாவத்தை குறித்து சொல்லி நம்ம வந்து நம்மளை ப்ரிப்பேர் பண்றாரு, நம்மளுடைய ஹெவன்லி ஜேர்னிக்கு நம்மளை ப்ரிப்பேர் பண்றாரு. சோ அதனால ஒவ்வொரு நாளும் நாம் வந்து நம்மளை உள்ளார்ந்த மனுஷன் புதுப்பிக்கப்பட்டு நாம் ஒவ்வொரு நாளும் அந்த மகிமைக்குள்ள நம்ம ஒவ்வொரு ஒரு இன்ச் ஒரு ஸ்டெப் டுவர்ட்ஸ் தேவ மகிமை நம்ம பிரவேசிக்கிறோம். சோ ஒரு நாள், சோ நம்ம நம்பிக்கை என்பது என்ன அப்படின்னா, நான் மறுத்தேன் என்றால் நான் வந்து கர்த்தரோட கூட உயிர்த்திருப்பேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. இல்ல கர்த்தருடைய வருகை சமயமா இருந்து அவர் வருகை மட்டும் நான் அந்த உலகத்துல இருந்தேன் அப்படின்னா கர்த்தர் வந்து நான் ஒரு நிமிஷத்துல மறுரூபமாக்கப்படுவேன் என்கிற இந்த நம்பிக்கை. சோ ஒரு நாள் நம்ம தேவ சாயலை பெற்று கொள்வோம், தேவ மகிமையில பிரவேசிப்போம் என்ற அந்த நம்பிக்கை. சோ அது வந்து நம்மளுக்கு வந்து ஹெவன் வந்து நம்மளுக்கு ரொம்ப நிச்சயமானது. அது வந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய பாடுகள் உயிர்த்தெழுப்பின் வழியாக நம்மளுக்கு வந்து அந்த ஹெவன் நமக்கு சாத்தியமாக்கி கொடுத்திருக்கிறார். நிச்சயமா நம்ம வந்து ஒரு நாள் பரலோகம் செல்வோம் என்ற அந்த நம்பிக்கை. சோ அந்த நம்பிக்கையிலே நாம் சந்தோஷமா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம முதல் பகுதியா பாக்குறோம். ரெண்டாவது பகுதி பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, உபத்திரவத்துல பொறுமையாயிருத்தல் அப்படின்னு சொல்றாங்க. சோ கிறிஸ்துவ வாழ்க்கை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு கிறிஸ்டியன் லைஃப் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது வந்து உபத்திரவம் இல்லாம இருக்காது. ஆனா ஆண்டவர் ஒரு ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக, அவருடைய குறிப்பிட்ட திட்டத்துக்காக நம்மளுக்கு திராணிக்கு தகுந்தாப்புல நம்மளுக்கு உபத்திரவத்தை அனுமதிக்கிறார். சோ எதுக்காக இந்த உபத்திரவத்தை நாம் சகித்து கொள்ள வேண்டும், இந்த உபத்திரவம் ஏன் நல்லது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்ப சாங்ஸ்ல நம்ம வந்து பாக்குறோம், 119:75 75வது வசனத்துல பாக்குறோம், உபத்திரவம் நல்லது அதனால நான் கர்த்தருடைய பிரமாணங்களை அறிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வருகிறத நம்ம பாக்குறோம். சோ உபத்திரவம் நல்லது, we should go through it and grow through it. அந்த உபத்திரவத்தை நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் நம்மளை லிஃப்ட் பண்ணுது, நம்ம ஸ்பிரிட் பர்சன் வந்து புதுப்பிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டாவது நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, உபத்திரம் ஏன் நல்லதுன்னா, அது ஒரு நல்ல ஒரு ஸ்வீட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஃபெலோஷிப் டைம் வித் காடா மாறிடும். ஏன்னா நம்ம சுய பலனில் சார மாட்டோம், சுய ஞானத்துல சிந்திக்க மாட்டோம். அதாவது எப்போ வந்து நம்மளுக்கு அந்த கிரேட்டஸ்ட் டைம், அந்த லோவஸ்ட் எப் ஆஃப் அந்த பெர்சிக்யூஷன்ல நம்ம எப்ப போறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஃபர்ஸ்ட் எல்லா சுயமுயற்சி எல்லாம் பண்ணி பார்ப்போம், எந்த பிளானும் ஒர்க் ஆகாது, நம்ம சுயமுயற்சி ஒர்க் ஆகாது, எல்லா டோரும் ஷட் பண்ண மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி சமயங்கள்ல நம்ம போய் கொண்டு இருக்கும்பொழுது நம்ம என்ன செய்வோம், கர்த்தரையே சார்ந்து கொள்வோம், அவரையே நோக்கி பார்ப்போம்.
சோ அப்போ அது ஒரு ஸ்வீட் டைம் ஆஃப் ஃபெலோஷிப் வித் தி லார்ட் அது மாறிடும் என்ன லைஃப்ல வேரியஸ் இன்ஸ்டன்சஸ் ஆஃப் டைம்ல இந்த மாதிரி ஒரு பீரியட் குள்ள நான் கடந்து சென்றிருக்கிறேன் லேட்டஸ்டா சொல்லணும் அப்படினா ஒரு 3 இயர் பீரியட் ஐ வாஸ் டெஃபினெட்லி இன் தட் லோவர் ஸ்டெப் ஆஃப் மை அந்த பெர்சிக்யூஷன்ல வந்து ஐ வென்ட் த்ரூ தட் அப்போ எல்லா டோரும் ஷட் பண்ணப்பட்டிருந்தது அப்போ வந்து எனக்கு என் சுய முயற்சி நான் செய்யக்கூடியது ஒன்றுமே இல்லை பட் இந்த லைஃப் லீட் பண்ணி தான் ஆகணும் ஐ ஹேட் அ ஃபேமிலி ஐ ஹேட் சில்ட்ரன் ஐ ஹேட் எனி எவ்ரி திங் டு டூ ஃபைனான்சியல் ப்ராப்ளம் இருந்து எல்லாமே இருந்தது அப்போ நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கத்தரையே சார்ந்து கொண்டு வாழ பழகினேன் அதை கத்தர் எனக்கு அப்போ அதை கற்றுக் கொடுத்தார் அப்போலாம் என்ன ஆகும்னா நான் வீட்டுலேருந்து நான் வந்து காலேஜ் போகும்பொழுதும் இல்லை டிராவல் டைம்ஸ் பண்ணும் போதும் சரி நான் வந்து நல்ல இன் மை ஹார்ட் ஐ யூஸ் டு ஃபெலோஷிப் வித் தி லார்ட் ஆண்டவரோடே பேசிட்டே போவேன் அந்த ஸ்டில் ஸ்மால் வாய்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் நம்ம நல்லா தெளிவாக கேட்கும் அது வந்து ஐ வாஸ் யர்னிங் ஃபார் த ஃபெலோஷிப் டைம் அப்படின்னு சொல்லலாம் ஜனங்களோட பேசுறதை தவிர்த்து நிறைய டைம் வந்து இந்த மாதிரி ஆண்டோட ஃபெலோஷிப் பண்றதுல நான் வந்து நிறைய டைம் வந்து நான் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சேன் ஸோ பட் அதுக்கப்புறமா வந்து அந்த ஒரு சில காலம் தான் அதுக்கப்புறம் வந்து கர்த்தர் உங்களை லிஃப்ட் பண்ணும் பொழுது இப்ப நான் யோசிச்சு பார்க்கும் பொழுது அந்த மாதிரி டைம்ஸ் இல்லையே அப்படின்னு நான் யோசிப்பேன் ஏன்னா நம்ம வந்து அலுவல்களிலேயோ இல்லை மற்ற காரியங்களிலேயோ நம்ம வந்து நம்மள கொஞ்சம் டைம் வந்து நம்மளுக்கு கன்ஸ்ட்ரெயின்டா இருக்கு ஸோ அந்த டைம்ஸுக்கு வந்து நான் இன்னமும் கூட ஏர்ன் பண்ணேன் ஸோ உபத்திரவம் நல்லது அதனால நாம் தேவ பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறோம் இன்னொரு வசனம் சொல்லுது உபத்திரவம் பொறுமையே கற்றுக் கொடுக்கிறது இல்லையா உபத்திரவம் பொறுமையையும் பொறுமை பரீட்சையையும் அந்த கேரக்டர் ஃபார்மேஷன் வருது பாருங்க பரீட்சை நம்பிக்கை ஹோப்ப நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது என்று நம்ம ரோமர் 5:3 நம்ம அங்க பாக்குறோம் சோ அதனால உபத்திரவம் நல்லது அதனால உபத்திரவத்துல நம்ம பொறுமையா இருக்க வேண்டும் மூன்றாவது என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது சோ ஜபத்திலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டுமா சோ என்ன மாதிரி ஜபம் என்றால் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னொரு வசனம் சொல்லுது நம் நாவில் சொல் பிறப்பதற்கு முன்னமேயே கர்த்தர் நாம் நினைத்திருப்பதை நாம் வேண்டுவதை அவர் அறிந்திருக்கிறார் அதனால நம்ம வந்து ஒரு சில பேர் ஒரே பெட்டிஷன்ஸா கொடுப்பாங்க இதை செய்யுங்க அதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படி இல்லாம ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளோட பேசக்கூடிய சம்பாஷணையாக தான் நம் ஜெபத்தை பார்க்க வேண்டும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இட் வில் பி எ ஸ்வீட் டைம் ஆஃப் ஃபெலோஷிப் வித் தி லார்ட் ஆண்டரோட கூட நல்ல ஸ்வீட்டா பேசக்கூடிய ஒரு சமயம் உங்களுடைய காரியங்கள் வாழ்க்கையின் காரியங்கள் நீங்க நினைக்கிற நம்ம சில சமயம் நான் நினைக்கிற நிறைய விஷயம் தப்பா இருக்கும் அது வந்து நம்ம ஜெபத்துல ஆண்டரோட பேசும் பொழுது எனக்கு கிளியரா ஆண்டர் சொல்வாரு இந்த காரியத்தை நீ நினைச்சிருக்கிற பார்வை வேற இது அதுக்கு ஒரு வசனம் கொடுக்கப்படும் சோ அது மாதிரி ஜெபத்துல நான் ஆன்சர்ஸ் பெற்றுக்கொண்ட சமயங்கள் நிறைய டைம்ல அது நடந்திருக்கு சோ ஜெபம் என்றால் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு தகப்பனோட ஒரு பிள்ளை சம்பாஷிக்க கூடிய அந்த சம்பாஷணையை தான் நான் ஜெபமாக பார்க்கிறேன் சோ எப்படி ஜெபம் செய்ய வேண்டும் என்று நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிலிப்பிய 4:6 அந்த வசனம் சொல்லுது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு அதோடைய அவுட்கம் பாருங்க அதோட பலன் பாருங்க 7 சொல்றாங்க அப்பொழுது எல்லா புத்திக்கும் எட்டாத மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஆட்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போட்டிருக்காங்க சோ நம்ம ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு வரும் பொழுது நம்மளுக்கு ஒரு புத்தி கெட்டாத மெய் சமாதானம் கிடைக்கும் நம்ம இருதயத்தை நிரப்பும் நம் சிந்தனையை நிரப்பும் ஆகவே இந்த நாள்ல நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் 3 நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கணும் நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிற உபத்திரவத்துல பொறுமையோட இருக்கணும் ஏன்னா அதுதான் கேரக்டர் ஃபார்மேஷன் நம்ம இன்னர் மேன் புதுப்பிக்கப்படுகிறார் 3 காரியம் ஜெபத்துல ஸ்ட்ராங்கா தரித்திருக்க வேண்டும் இன்னொரு வசனத்துல பவுல் சொல்கிறார் நீதிமான் செய்யும் மூக்கமான ஜெபத்துக்கு மிகுந்த பலன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சோ நம்ம ஜெபம் வந்து கர்த்தருடைய கணக்குல தான் இருக்கு இன்றைக்கு நிறைவேறனாலும் ஒரு நாள் கண்டிப்பா நம்ம ஜெபத்துக்கு கர்த்தருடைய சித்தத்தின்படி நம்மளுக்கு பதில் கிடைக்கும் அதுக்கு நம்ம நம்மள ப்ரிப்பேர் பண்ணணும் சோ இந்த நாள்ல இந்த 3 காரியங்களை சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறேன் இப்பொழுது நாம் ஜெபிப்போம் தகப்பனே இந்த அருமையான காலை வேலைக்காக நன்றி அப்பா ஸ்தோத்திரம் அப்பா எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வசன தியானத்திற்காக நன்றி தகப்பனே மக்கள் ஸ்தோத்திரம் ஒரு நாள் நாங்கள் மறுரூபம் ஆக்கப்படுவோம் சுவாமி என்ற இந்த நம்பிக்கையில் அப்பா பிள்ளைகள் ஒவ்வொரும் சந்தோஷமா இருக்கும் பொழுது அப்பா இருக்கணும் சுவாமி அப்பா தேவ ரட்சிப்புடைய நிச்சயத்தின் சந்தோஷத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுங்க சுவாமி கர்த்தாவே ஏசப்பா எங்க சாயல் உங்க சாயலாக மாறணும் சுவாமி நாங்கள் குறைய வேண்டும் நீங்க என்னில் பெருக
வேண்டும் ராஜா கர்த்தாவே உமக்குரிய காரியங்களை உம்ம தேவ சித்தத்துக்கு அடுத்த காரியங்களையே நாங்கள் சிந்திக்க வேண்டும் ராஜா ஒவ்வொரு நாளும் இந்த நம்பிக்கையில சந்தோஷமா நிலைத்திருக்கும்படியான தேவ அனுகிரகத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுங்க சுவாமி அதே விதமாக தகப்பனே உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கள் என்று சொல்றீங்க சுவாமி உபத்திரவம் நல்லது ஆண்டவரே உங்க பிரமாணங்களை கற்றுக்கொள்கிற தருணம் சுவாமி அது உங்களோட அப்பா தகப்பனே அப்பா இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் உங்களோட உறவாடக்கூடிய சந்தர்ப்பங்களை கர்த்தர் அப்பா ஏற்படுத்தி தந்திருக்கிற தருணங்களுக்காக நன்றி அப்பா ஸ்தோத்திரம் அதே வேளையில உபத்திரவத்தின் பள்ளத்தாக்கில் கடந்து செல்லும் பொழுது அதை அப்பா மேற்கொள்ள தப்பித்துக் கொள்ள ஒரு வே ஆஃப் எஸ்கேப் அப்பா அதை தாங்கி கொள்ள ஒவ்வொருவருக்கும் திராணியை கொடுக்கும்படியாக அப்பா வழியை எஸ்கேப் வே உண்டு பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே பிள்ளைகளுக்கு தேவ பலனை கொடுங்க சுவாமி எல்லாவற்றையும் பொறுமையோடு சகித்துக் கொள்ளும்படியாக அந்த கேரக்டர் ஃபார்மேஷன் கர்த்தாவே அப்பா உபத்திரவம் பொறுமையும் பொறுமை பரீட்சையும் பரீட்சை நம்பிக்கையும் கொடுக்கிறதுன்னு வாசிக்கிறோமே ஆண்டவரே அந்த ஹோப்ல அந்த நம்பிக்கையில நிலைத்திருக்க கர்த்தாவே எங்களை ஒவ்வொருவருக்கும் பலன் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைடைய ஜபத்தை கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர்கள் சுவாமி ஏற்ற வேளையில பலன் தருவீர் ஆண்டவரே அப்பா பிள்ளைடைய வெட்கத்திற்கு பதிலாக எந்தெந்த இடத்துலாம் வெட்கப்பட்டாங்களோ சுவாமி ரெட்டத்தனையாக பலனை தரப்போவதற்காய் நன்றி அப்பா ஸ்தோத்திரம் பிள்ளைடைய இருதயத்தின் தேவை கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறேன் ஏற்ற வேளையில பலன் கொடுப்பீர் அதுக்கு பதில் தருவீர் என்று விசுவாசிக்கிறோம் பெற்றுக்கொள்கிறோம் சுவாமி ஒவ்வொருவருக்கும் ஜெபாவியை கொடுங்க சுவாமி அப்பா உங்களுடைய சித்தத்தின்படி நடக்க ஒவ்வொருவரையும் பழக்கப்படுத்துங்க சுவாமி ஆசீர்வதிங்க காத்து கொள்ளுங்கப்பா இந்த நாளுக்குரிய புத்தம் புது கிருபையை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுத்து ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவ நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் இந்த நாளிலும் நாம் நம்பிக்கையில் சந்தோஷமா இருந்து உபத்திரவத்தில் பொறுமையாயிருந்து ஜபத்திலே உறுதியாய் தரித்திருப்போம் என்று உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன் ஹாவ் எ நைஸ் டே